வீரர்களுக்கு உரிய வசதி செய்து தர வேண்டும். 77வது சுதந்திர தினத்தில் இந்திய குடியரசு கட்சி கோரிக்கை. இந்தியாவின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருச்சியில் இந்திய குடியரசு கட்சியின் மாவட்ட தலைவர் முன்னாள் இராணுவ வீரர் கிருஷ்ணமூர்த்தி இன்று திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள கார்கில் போரில் உயிர் நீத்த மேஜர் சரவண நினைவிடத்தில் தேசிய கொடியுடன் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இராணுவ வீரர்களுக்கு திருச்சியில் மருத்துவமனை கட்டித்தர வேண்டும், இராணுவ வீரர்களுக்கு இலவச பஸ் பயணம் வழங்க வேண்டும், இராணுவ வீரர் உயிர் நீத்தால் அவர்களது குடும்பத்திற்கு உரிய வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாடு இன்றோடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் நிறைவு பெற்ற வேளையில், இந்த சுதந்திரம் பெற்ற நமது நாட்டின் நமது தாய் திருநாட்டின் வெற்றிக்காக உயிர்களை தியாகம் செய்த போர் வீரர்கள் தியாகிகள் அவர்களுக்கும் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் பெருமை சேர்க்கின்ற வகையில் 2000 ஆண்டு கார்கில் தினத்தன்று நமது இந்தியாவின் வடமாநிலமான காஷ்மீர் மாநிலத்தை கைப்பற்ற நினைத்த எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நமது மேஜர் சரவணன் சார் அவர்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கியதோடு மட்டுமில்லாமல் தனது உயிரையும் தியாகம் செய்து நமது தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். அவருக்கும் இந்த 77வது சுதந்திர தின நன்னாளிலே எனது வீர வணக்கம் செலுத்துகிறேன். ஜெய்ஹிந்த். இந்த வீர வணக்கம் செலுத்துவது மட்டும் இல்லாமல் இந்த 77வது சுதந்திர தின நிகழ்ச்சியோடு பெருமையோடும் மட்டும் இல்லாமல் எனது இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள இராணுவ வீரர்களும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசுக்கும் மற்றும் மத்திய அரசுக்கும் ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை தெரிவித்து கொண்டு, இந்த 6 அம்ச கோரிக்கைகளும் மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு செயல்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன்.